பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஓமலூர் பெருமாள் கோவிலில் நடைபெற்ற மாட்டுச் சந்தை. ஜோடி ஜோடியாக மாடுகளை வாங்கி சென்ற விவசாயிகள். கடலூர் மாவட்டம் வேப்பூர் ஆட்டு சந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆடுகள் விற்பனை அமோகம். 3 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் ஆனதாக வியாபாரிகள் தகவல். தருமபுரி மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக உள்ள செங்கரும்பு, சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு கரும்பின் விலை உயரும் என விவசாயிகள் தகவல். கோவில்பட்டி பகுதியில் பனங்கிழங்கு அறுவடை பணிகள் தீவிரம். ஊரடங்கு கட்டுப்பாடுகள் காரணமாக பனங்கிழங்கு வாங்க தயக்கம் காட்டும் வியாபாரிகள். கொரோனா பரவல் காரணமாக திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் நலன்குளத்தில் நீராட காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் தடை. குளத்தில் உள்ள தண்ணீரை வெளியேற்றும் பணிகள் தீவிரம். தேக்கடி பெரியார் புலிகள் காப்பக வனப்பகுதியில் உள்ள மங்களா புலிக்குட்டிக்கு கண்புரை நோய், அமெரிக்காவில் இருந்து மருந்து வரவழைக்கப்பட்டு சிகிச்சை. கொரோனா வழிகாட்டு நெறிமுறையை பின்பற்றி மூடப்பட்டுள்ள வழிபாட்டு தலங்கள், பக்தர்கள் சாலைகளில் நின்று சுவாமி தரிசனம். வழிபாட்டு தலங்களுக்கு பக்தர்கள் செல்ல தடை எதிரொலி, மலர் சந்தைகளில் விற்பனையாகாமல் தேக்கமடைந்த பூக்கள். தனுஷ்கோடிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை, வாகனங்களை திருப்பி அனுப்பும் போலீசார். செங்கல்பட்டு இரட்டை கொலை தொடர்பாக தேடப்பட்டு வந்த ரவுடிகள், காவல்துறை என்கவுண்டரில் 2 பேர் சுட்டுக் கொலை.